சிவகங்கை மாவட்டம் காரக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்துலதான் இந்த அன்னபூரணி பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ரெண்டு அக்கா ஒரு அண்ணனும் இருந்திருக்காங்க. அன்னபூரணி அவர்களுடைய அப்பா தெருப்பொருள துணிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை சைக்கிள்ல கட்டி தெரு தெருவா வைப்பாங்களாம். அன்னபூரணி பிறந்த சமயத்துல அவங்களுடைய கிராமத்துல எந்த ஒரு மின்சார வசதியும் கிடையாது. அது மட்டும் இல்லாம குடிநீர் வசதி இல்லாம அந்த ஊர்ல இருந்த ஒரு குளத்துல போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுதான் வழக்கமாவும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையிலதான் இந்த அன்னபூரணி அந்த குடும்பத்துல வளர்ந்துகிட்டு வராங்க. அந்த ஊர்ல இருந்த ஒரு அரசு பள்ளியில்தான் அன்னபூரணி அவங்களுடைய மற்ற சகோதர சகோதரிகளும் படிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. அன்னபூர்ணியோடைய பள்ளி பருவமும் கொஞ்ச நாட்கள்ல நிறைவடையவும் செய்யுது. இந்த சமயத்துல அன்னபூர்ணியோடைய வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு பக்கத்துல சங்கர நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய மூன்று தங்கச்சிகள் மற்றும் அப்பா அம்மா கூட வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. சங்கர நாராயணன் மெல்லம ஒவ்வொரு தங்கச்சியா திருமணம் கட்டி கொடுத்துக்கிட்டே வராரு. இந்த சமயத்துல ஒரு தங்கச்சிய வேறொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணா இந்த சங்கர நாராயணன் திருமணமும் பண்ணி இருந்திருக்காரு. அதாவது சங்கர நாராயணன் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை கொடுத்து அவங்க ஒரு பெண்ணா திருமணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சங்கர நாராயணன் திருமணம் பண்ணிக்கிட்டு வந்த அதாவது தங்கச்சியுடைய மாமியார் வீட்டுல இருந்து திருமணம் கட்டிட்டு வந்தாருல, அந்த பெண்ணுடைய மனநிலை ரொம்பவும் மோசமா இருக்கு அப்படின்னு அதான் திருமணத்தின் போது மறைச்சுதான் தனக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது சங்கர நாராயணனுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. உடனே மாமியார் வீட்டுல கூப்பிட்டு அந்த பெண் அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்ச பிறகு ப்ராப்பரா டிவோர்ஸும் வாங்கிடுறாங்க. அடுத்தபடியா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சங்கர நாராயணன் எதிர்த்த வீட்டுல இருந்த அன்னபூரணிய சரியா மார்ச் மாதம் 1998 திருமணமா கட்டி இருந்திருக்காரு. இந்த ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட 13 வயது வித்தியாசமும் இருந்திருக்கு. இவங்களுடைய திருமணம் முடிந்ததுக்கு பிறகு 2001 ஒரு மகன் பிறந்திருக்கான். இந்த சமயத்துல சென்னையில இருக்கிற அம்பத்தூர் அப்படிங்கிற பகுதியில சங்கர நாராயணனுக்கு வேலை கிடைச்சதுனால தன்னுடைய மகன் மற்றும் மனைவி அப்பா அம்மா கூட சென்னைக்கு வந்து ஒரு வீட்டுல வாடகைக்கு தங்குறாங்க. சென்னை வந்து 4 பிறகு இவங்களுக்கு ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. அடுத்தபடியா மாமியார் மாமனார் கூட அன்னபூரணிக்கு சண்டைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால சங்கர நாராயணனுடைய அப்பா அம்மா நாங்க மறுபடியும் காரக்குடிக்கே போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து கிளம்பி போயிடறாங்க. அதன் பிறகு சங்கர நாராயணன் அன்னபூரணியும் தங்களுடைய ரெண்டு குழந்தைகள் கூட மரக்கடம் பகுதியில ஒரு வீடு எடுத்து தங்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த சமயங்கள்ல அன்னபூரணிக்கு அந்த வீட்டுக்கு வர பால்காரர் கேபிள்காரர் குரியர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் பழக்கம் ஏற்பட்டு நிறைய பேர் கிட்ட பேசினதாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகு கள்ளிக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஒரு வீட்டை தொடர்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. சங்கர நாராயணன் வீட்டுல இல்லாத நேரத்துல ரெண்டு பேரும் நெருக்கமாவும் இருந்திருக்காங்க. அப்போ அன்னபூரணியுடைய மகனுக்கு 4 ஆனதாகவும் அந்த சிறுவனுக்கு அரசு வீட்டுக்கு வர்றது பிடிக்காமலும் இருந்திருக்கு. மறுபக்கம் அரசுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகனும் இருந்திருக்காங்க. ஆனாலும் அன்னபூரணி கூட ஒரு சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும் சொல்லப்படுது. நாட்கள் ஆக ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கிற நெருக்கம் வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் போது சங்கர நாராயணன் கிட்ட அக்கம் பக்கத்துல இருந்த ஆட்கள் எல்லாருமே சொல்லவும் செய்யறாங்க. அப்போ அன்னபூரணி கிட்ட சங்கர நாராயணன் கேட்டிருந்திருக்காரு, அவங்க சொல்றது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. இது நம்பினதுக்கு பிறகு சங்கர நாராயணன் அதை பத்தி கேட்காமலே இருந்திருக்காரு. புதுசா கட்டப்பட்டுகிட்டே இருந்த அரசுடைய வீடு 3 கட்டி முடிச்சிடறாங்க. அதன் பிறகு ரெண்டு ஃபேமிலியும் நெருக்கமாகி அடிக்கடி வெளியில போறது, டூர் போறது, அவுட்டிங் போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஹாப்பியா இருந்துகிட்டு வராங்க. ஆனா அன்னபூரணி மற்றும் அரசு அப்படிங்கறவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி அன்னபூரணியுடைய கணவனுக்கும் சரி அரசுடைய மனைவிக்கும் சரி தெரியாமலே இருந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அன்னபூரணியுடைய கணவர் ஒரு நாள் வெளியூர் போயிருந்திருக்காரு. அப்போ இவர் சிவரேறி குதிச்சு வந்ததாகவும் அதை 4 மகன் பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இது எல்லாமே சங்கர நாராயணனுக்கு தெரிய வரும்போது தன்னுடைய அப்பா அம்மா கிட்டையும் அன்னபூரணியுடைய அப்பா அம்மா கிட்டையும் சொல்லி இருந்திருக்காங்க. அதனால அன்னபூரணிய காரக்குடிக்கு அனுப்பி இருந்திருக்காங்க. அப்ப மகனே அவங்க கூட அனுப்பும் போது நான் உங்க கூட போக மாட்டேன், நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் அப்பா கூட இருந்ததாகவும் சொல்லப்படுது. அன்னபூரணி காரக்குடிக்கு போனதுக்கு பிறகு அவங்களுடைய கிராமத்துல ஊர் பஞ்சாயத்து நடந்ததாகவும் அந்த பஞ்சாயத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேணாம், டிவோர்ஸ் அப்ளை பண்ணி தனித்தனியா பிரிஞ்சிருங்க அப்படின்னு ஊர்ல இருந்த பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில ரெண்டு பேரும் தனியாவும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னபூரணி தன்னுடைய மகள் கூட தன்னுடைய அம்மாவுடைய வீட்டிலே வளர்ந்துகிட்டு வராங்க. சங்கர நாராயணன் சென்னையிலேயே தன்னுடைய மகன் கூட வாழ்ந்துகிட்டு வராங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ அன்னபூரணியுடைய காதலனான அரசு அப்படிங்கிறவர் அன்னபூரணி மற்றும் அவளுடைய மகளை அழைச்சிக்கிட்டு ஒரு வாடகை வீட்டுல இந்த 3 வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 2009 திருமணமும் முடிச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் அன்னபூரணிக்கு டிவோர்ஸ் கிடைக்காததுனால 2013 ஜி தமிழ் சொல்றதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அதன் மூலயமா தான் அன்னபூரணியுடைய கதை எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சியில அரசோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நான் 12 அரசு கூட வாழ்ந்தேன் அப்படின்னா என்னைய கழட்டி விட்டுட்டான், அதனால அன்னபூரணியும் சீக்கிரமாவே கழட்டி விட்டுடும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நான் யாரு கூடயுமே போய் படுக்கல, ஆனா அவர் என்னையும் என்னுடைய குழந்தைகளை ஏமாத்திட்டு அன்னபூரணி கூட போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க.
மேற்கொண்ட லட்சுமி ராமகிருஷ்ணன் கிட்ட அரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கே அவங்க கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னும், நான் அன்னபூரணி கூட வாழ்ந்துடுறேன், என்னதான் நான் அசிங்கப்பட்டாலும் இனிமே அவங்க கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. இதையே தான் அன்னபூரணியும் சொல்லியிருந்திருக்காங்க. இதை விட ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, அரசுடைய மகள் மறுபடியும் நீங்க எங்க கூட வந்துருங்கப்பா அப்படின்னு அழுதபடி கேட்டிருந்திருக்காங்க. அப்பவும் அரசு நான் வரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்திருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்கு சங்கரநாராயணனும் வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல கோபமடைந்த சங்கரநாராயணன் அரச பலமா தாக்கிடவும் செய்யறாரு. ஆனாலும் தன்னுடைய முடிவுல இருந்து அரசு ஒருபோதும் பின்வாங்காம அன்னபூரணி மற்றும் அரசு அந்த நிகழ்ச்சியில இருந்து பாதியிலே வெளியில கிளம்பி போயிடுறாங்க. அதன் பிறகு 2014 போல ECRல ஒரு லேண்ட் வாங்கி இயற்கை ஒளி அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் மூலமா மனது சோகமா இருக்கிறவங்க, ரொம்பவும் டிப்ரெஷனா இருக்கிற ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு போதனைகள் எல்லாமே இந்த அரசு அப்படிங்கிறவர் கொடுத்துக்கிட்டே வராரு. அந்த ஃபவுண்டேஷன் மூலமா வர ஆட்கள் கிட்ட அரசுடைய உடல்ல இருக்கிற சக்தியை மக்கள் உணர்ந்ததுனால மனபோதனைகள் மற்றும் ஆசீர்வாதம் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அன்னபூரணி என்ன சொல்றாங்கன்னா, சக்தி அப்படிங்கிறது ஒண்ணுதான், நாங்க ரெண்டு பேரும் இந்த ஆன்மீகத்தை பரப்புறதுக்காக தான் வந்தோம், அது மட்டும் இல்லாம மக்களுடைய மனக்குறைகளை போக்குறதுக்காக தான் அந்த சக்தி எங்களுடைய உடல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்தி ரெண்டு உடல்கள்ல இருக்கிறதாவோ ரெண்டும் வேற வேற இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே தொடர்ந்து இந்த ஃபவுண்டேஷன் நடத்திக்கிட்டே வராங்க. மக்கள் கொஞ்சம் பேர் இவங்க கிட்ட வந்து தங்களுடைய குறைகள்லாம் கூறி மன நிம்மதியை பெற்றுட்டு போனதாகவும் சொல்லப்படுது. 2019 போல அரசு இறந்து போயிடவும் செய்யறாரு. அதன் பிறகு அன்னபூரணி முழுசா அவதாரம் எடுத்ததாகவும் ரெண்டு உடல்கள்ல இருந்த சக்தி இவங்களுடைய உடல்ல வந்துட்டதாகவும் சொல்றாங்க. தற்போதைக்கு அந்த ஃபவுண்டேஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரோஹித் அப்படிங்கிறவர் தான் ரெடி பண்ணி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அரசு இறக்கிறதுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஐயப்பன் தங்கல்ல இருக்கிற ரோஹித்துடைய அபார்ட்மெண்ட்டுக்கு அன்னபூரணி வந்ததாகவும், அதன் பிறகு சில நாட்கள் வெளியூர் போனதாகவும், அந்த சமயங்கள்ல தான் அரசு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவலும் தெரிய வருது. மறுபடியும் ரிட்டர்ன் தன்னுடைய மகள் கூட அன்னபூரணி ரோஹித்துடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ ரோஹித்துடைய அப்பா அம்மா கூட சண்டை போடுறதுனால அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரோஹித்துடைய அண்ணனுடைய வீட்டுக்கே போயிடறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய ஃபவுண்டேஷன்ல ஆசீர்வாதங்கள் வழிபாடு எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இந்த அன்னபூரணி அப்படிங்கிறவங்கள உட்கார வச்சு நிறைய பேர் அவங்களுடைய பாதங்கள்ல பூஜை பண்றாங்க. தாமரை மலர்கள்லாம் எடுத்து அவங்க மேல தூங்குறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோக்கள் எல்லாத்தையுமே சமூக வலைதளங்கள்ல அந்த ஃபவுண்டேஷன் மூலமாவே பரப்பப்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அன்னபூரணியோடைய காலை பிடிச்சி அழுகிற வீடியோவும் நீங்க பாத்துருக்க முடியும். இப்படி எக்கச்சக்கமான வீடியோக்கள் எல்லாமே வந்ததுனால தற்போதைய காலகட்டத்துல இது எதையுமே ஏத்துக்கொள்ற மாதிரி இல்லாததுனாலயும், ஏற்கனவே நித்யானந்தா பிரேமானந்தா அப்படிங்கிற சாமியார்கள் எல்லாத்தையுமே மக்கள் பாத்துட்டதுனால இவங்களும் போலி சாமியார் தான் போல அப்படின்னு யூடியூப் சேனல்லையும் சரி செய்தித்தாள்கள்லயும் சரி அன்னபூரணி பத்தின எக்கச்சக்கமான தகவல்களும் ட்ரோலும் வர ஆரம்பிச்சிருக்கு. மெயினா இவங்களை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது செங்கல்பட்டு முழுக்க வருகிற புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது 1/1/2022 போல அவங்களுடைய ஃபவுண்டேஷன்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துறதாவும், அதுக்கு பொதுமக்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்திருக்காங்க. இது எல்லாமே செங்கல்பட்டு காவல்துறையினருக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது அப்படின்னு தடையும் விதிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த செய்தி பத்திரிகையில பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு வந்திருக்கு. பத்திரிகையாளர்கள் சில ஊடகங்கள் அன்னபூரணியை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருந்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய உடம்புல இருக்கிற சக்தியை உணர்ந்தா மட்டும்தான் முடியும், இதனால ட்ரோல் பண்றது மூலமா யாராலையும் இதை புரிஞ்சுக்க முடியாது, அதனால சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நான் எங்கேயும் தலைமறைவாகல எங்கேயும் ஓடி ஒளியல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு அன்னபூரணி கிட்ட கேக்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுமக்கள் என்ன கடவுளின் அவதாரமா பாக்குறாங்க அப்படின்னும், படைச்ச தாயா பாக்குறாங்க அப்படின்னும், அதை அவங்க உணர்ந்ததுனாலதான் என்னுடைய கால்களுக்கு அபிஷேகம் பண்றாங்க, பூஜைகள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னும், நான் இனிமே வலுக்கட்டாயமா அவங்கள பண்ண சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ஃபவுண்டேஷனுக்கு 100க்கு மேல ஆட்கள் எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான், அவங்களுக்கு 80 வயது ஆயிருந்தாலும் அவங்க என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அரசு இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய உடல்ல இருந்த சக்தி, அதாவது ரெண்டு உடல்கள்ல இருந்த சக்தி ஒரே உடலா இப்போ என்னுடைய உடம்புல மாறி இருக்கு அப்படின்னு அன்னபூரணி சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அவங்க கிட்ட எப்ப நீங்க சக்தி இருக்கிறதா உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 2009 போல உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருந்திருக்காருன்னா, நீங்க சொல்வதெல்லாம் உண்மைக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சக்தி கிடைச்சிட்டதா சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுடைய பிரச்சனைக்காக சொல்வதெல்லாம் உண்மைக்கு போனீங்க, நீங்க உங்ககிட்ட இருக்கிற சக்தியை வச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்கும் போது அதுக்கு அன்னபூரணி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அது எல்லாத்தையுமே பண்ண வச்சது அந்த சக்தி தான், அதனால சொல்வதெல்லாம் உண்மைக்கு போக வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு, இப்ப வரைக்கும் என் ஆதிபராசக்தியுடைய அவதாரம் கடவுளோட அவதாரம் என்ன வழிபடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சக்தி தான் இதை பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. அன்னபூரணி பத்தி என்ன தெரியாதுன்னா, ஒரு போன் கால் மூலமா 25,000 ரூபாய் அந்த தீட்சை கொடுக்கறதுக்காக, அதாவது மனபோதனை கொடுக்கறதுக்காக வாங்குறதாவும் சொல்லப்படுது. கிடைச்ச பணத்தை வச்சு மதுராந்தகம் பகுதியில 50 சென்ட் இடம் வாங்குறதாவும் சொல்லப்படுது. மேற்கொண்ட அன்னபூரணி சக்திக்கு எந்த ஒரு மதமும் கிடையாது, எந்த ஒரு கடவுளும் கிடையாது, இந்த உலகத்துல சக்தி அப்படிங்கறது ஒண்ணு மட்டும்தான், அதுதான் என்னுடைய உடல்ல மக்கள் உணர்றாங்க, அதனாலதான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேற்கொண்ட அன்னபூரணி கிட்ட, நீங்க சேர்ல இருந்து உட்காந்து குதிக்கிறீங்களே அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சக்தியுடைய ஆற்றல் என்னுடைய உடம்புல அதிகப்படியான அளவுக்கு மாறினதுனால அதோட வெளிப்பாடுதான் இது அப்படின்னு சொல்றாங்க.
இது வரைக்கும் அன்னபூர்ணியால நாங்க மோசடி பண்ணப்பட்டுட்டோம் அப்படிங்கற எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வராததனால போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்டு எந்தவித ஆக்சனும் எடுக்காம இருக்காங்க. சில இந்து அமைப்புகள் மட்டும் இந்து நெறிமுறைகளை அவங்க கொச்சப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது.